சின்ன சின்ன மேனுஃபேக்சரர்ஸ் கிட்டந்தெல்லாம் நத்துமா உருண்டை பெட்டித்தேன் வளர்ப்பு தேனி மாதிரி பண்ணுறது, அப்புறம் சிறுதானியத்தில் குக்கீஸ் மைதா கலக்காமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸ்லாம் சேர்க்காமல் நாட்டு சர்க்கரையில் செய்த ப்ராடக்ட்ஸ். அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இதுதான், இங்கே தான் எல்லாம் வீட்டில் தயாரிக்கிற மாதிரியே தயாரிக்கிறாங்களுக்கு நல்ல பொருட்களாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம், இயற்கை பொருட்கள், சிறுதானியங்கள் இதை பற்றிலாம் வந்து அவேர்னஸ் கொஞ்சமாக இருந்தது. இப்போ நிறையவே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது, எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க. தன்னார்வத்தில் தான் முன் வந்து நிறைய பேர் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திங்க் பண்ணாலும் எங்கே போய் கிடைக்கும், எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் தெரியாமல் இருக்குது. 5-6 வருடங்களாக இதோட இந்த தேடலில் இருக்கிறதுனால நிறைய இந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க, இந்த சிந்தனை இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒருங்கிணைஞ்சு குழுவாக இப்போ ஒரு பக்கபலமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்புடையவங்க சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும், நம்ம பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது, அந்த விஷயங்கள்லாம் தேடி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு தன்னார்வத்தோடு தேடி எடுத்துகிட்டு வராங்க. இதில் நிறைய இயற்கை ஆர்வலர்கள், இந்த சிறுதானியங்கள் மேலே ஆர்வம் இருக்கிறவங்க, விவசாயத்து மேலே ஆர்வம் இருக்கிறவங்க, நஞ்சு கலக்காத உணவு தயாரிக்கணும்னு நினைக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு வந்து வெளி உணவுகள் கொடுக்காமல் வீட்லேயே நாமளே எப்படி எளிமையாக உணவுகள் பிடிக்கிற மாதிரி தயார் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்கலாம் ஒருங்கிணைஞ்சு சின்ன சின்ன அவங்கவுங்க குடிசை தொழில் மாதிரி ஆரம்பித்தாங்க. அதில் நிறைய பேர் வந்து இப்போ பெரிய அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து ஒரு பிராண்டாக கிரியேட் ஆயிருக்காங்க. செலவு மருத்துவ செலவுகள்லாம் குறைச்சி சின்ன 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 விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கிற உணவு முறை மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனின் திருக்குறளில் சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம உடலுக்கு வந்து மருந்துன்னு தனியாக எதுவும் எடுக்க வேண்டியதில்லை, நம்ம என்ன சாப்பிட்ணுன்றதை தீர்மானித்து நல்ல ஜீரணமாகனதுக்கப்புறம் அடுத்த உணவை சாப்பிட்ணும் அப்படின்றாங்க. கண்ட குப்பைகளை வயிற்றுக்குள்ளே போடாமல் அதை ஜீரணம் பண்ணுறதுக்காக உடம்பு கஷ்டப்படாமல் கழிவு உள்ள தேக்கமாகாமல் எளிமையாக ஜீரணமாகிற மாதிரி உணவுகள், நம்மளோட பாரம்பரிய உணவுகள், சத்துமிக்க உணவுகள், இன்னும் நம்ம அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணவே இல்லை, இப்போ தான் ஆராய்ச்சிகள் தொடங்கியிருக்காங்க. நிறைய சத்துக்கள் இருக்கிற உணவுப் பொருட்கள், உளுந்து, கருப்பு உளுந்து, ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அதுல இருக்க சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து எலும்புகளை உறுதியாக்குது. குழந்தைங்க முக்கியமா பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பருவம் அடைகிற பெண்களுக்கு வந்து இந்த கருப்பு உளுந்து லட்டு வந்து நல்லெண்ணெய் கலந்து கொடுப்பாங்க, அதை தயார் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வந்து வீட்டில் இப்போ தயார் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. துளிர்ன்ற ஒரு கம்பெனியில் வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் கலந்து பிளாக் உத்தரதால் லட்டுன்னு சொல்லிட்டு தயார் பண்ணி தராங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த விஷயம் கிடைக்கிறோம். நாம இதை பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஷேர் பண்றவங்க எல்லாருக்குமே நாம இந்த இயற்கையோடு இணைவோம்ன்ற பேர்ல ஒரு பாலமா இருக்கும். ஒற்றுமையே வலிமை, யூனிட்டி ஸ்ட்ரென்த். எது நம்ம குடும்பத்துக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமோ ப்ரிஃபர் பண்ணுவோமோ அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நம்ம ஆர்கானிக் ஷாப்ஸ் மூலமா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த பொருட்களையும் வாங்கி நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் மாற்றி இன்டர்லிங்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதை ஒரு கம்பெனியாகவே ரிஜிஸ்டர் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கோம். பல வருஷங்களாக பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 6-7 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ற விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நெட்ஒர்க் ஆகுது. நிறைய நல்ல விஷயங்கள் பண்றவங்களோட நமக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக நம்ம அடுத்த தலைமுறையை நம்ம வலுவுள்ள தலைமுறையாக மாற்றணும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை பற்றி தெரியப்படுத்தணும். முதல்ல வந்து தெரியப்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க கண்ணில் படணும், திரும்ப திரும்ப எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் கண்ணில் படணும். அதுக்கான முயற்சிகளை நம்ம எல்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு தான் இருக்கோம், ஒரு குழுவாக எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் யார் யாரெல்லாம் அதில் இணைஞ்சிக்கிறீங்களோ வந்து இணைஞ்சிக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், இன்பமாக வாழ்வோம்.